to my channel. This is Bharti Priya. So, we are going to see look na epdi create pannanda. So, let's get into the video. So first na en face vandu pond's lightweight moisturizer vechi nalla en face prep panikiren ungalku indha moisturizer pathi neriya information therunna idha pathi na review panirken and the review oda video na keela description box la pora you can check that out and next na enoda eyebrows ku miss claire oda eyebrow kit la irundhu black and brown indha rendu shade yum mix panni eyebrows na fill panikiren so indha rendu shade neenga mix paninga ungalku oda natural look kadaikum instead black matum use paninga oru maadhiri romba artificial ah irukum अंड एपये और प्राक्ट उड़े सेन्टर आरमेंगे बिकास्ट प्राक्ट ना फ्रंटल आरमचीन अब रोमर आर्टिफिशियल लुक ईब्रोस मुड़चा नेक्स्ट ना फिटमी और मीडियम शेड कंसीलर ई एरिया ना प्रेप पड़ी नंब वो यूस पड़पो ब्राइट कलर्स ई एरिया ना प्रेप पड़ी ब्राइट कलर्स ना पॉपआउट आगे अंड और ब्यूटी स्पंज वे ना ना कंसीलर ब्लेंड पड़ी करें and then pack hd translucent powder vechu na en concealer set panikiren so that unga kannula vande endha fine lines o theriyama irukum and then makeup revolution la inda tammy tropical palette la or purple shade eduthu enoda eye area la vande outer v la or wing liner create pandra maadhiri or pencil brush vechu inda purple color na pack panikiren நீங்க எப்படி ஒரு விங் லைனர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பென்சில் பிரஷ் வச்சு இந்த பர்பிள் கலரை பேக் பண்ணிக்கோங்க அந்த பென்சில் பிரஷ் வச்சு நீங்க நல்லா உங்க க்ரீஸ் ஏரியால ஒரு ஆர்ச் மாதிரி இந்த பர்பிள் கலரை வந்துட்டு ஒரு அவுட்லைன் பண்ணிடுங்க அண்ட் தென் ரேண்டமா இந்த கலரை உங்க கண்ணல பேக் பண்ணிக்கோங்க அந்த க்ரீஸ் ஏரியாக்குள்ள நம்ம ஒரு அவுட்டர் லைன் போட்டுக்கோல அந்த ஏரியாக்குள்ள ரேண்டமா இந்த கலரை பேக் பண்ணிக்கோங்க நீங்க கலர் பேக் பண்றதுக்கு ஃபிளாட் பிரஷோ இல்ல உங்க ஃபிங்கர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் மேக் ஷூர் அது உங்க அந்த அவுட்டர் லைன் போட்டுக்கீங்க அதை தாண்டி இந்த பர்பிள் கலர் போக கூடாது அண்ட் தென் பென்சில் ப்ரஷ் வச்சு அதே பேலட்டில் ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நம்ம ஒரு அவுட்டர் லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே இந்த பிங்க் ஷேடை வந்து நம்ம பேக் பண்ணிக்கிறோம் பிளெண்ட் பண்ண போதில் இப்போதைக்கு நம்ம கலரை பேக் தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த அவுட்டர் லைன் மேலேயே வந்து நீங்கள் இந்த பிங்க் ஷேடை பேக் பண்ணிக்கோங்க கலர் நல்லா உங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பிங்க் ஷேட் எடுத்து நீங்கள் அந்த பர்பிள் அவுட்லைன் மேலேயே வந்து இந்த பிங்க் ஷேடை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளஃபி ப்ரஷ் எடுத்து உங்க பிங்க் ஷேட நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த அந்த பாலட்ல இருந்து ஒரு ப்ளூ ஷேட் எடுத்து என்னோட ஐயோட 3/4 ஏரியாவை இந்த ப்ளூ ஷேட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஆஸ் ஏ எர்லியர் நீங்க இந்த ஷேட் ஃபில் பண்றதுக்கு உங்க ஃபிங்கர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க பிகினரா இருந்தீங்கனா உங்க பிரஷ்ல கஷ்டமா இருந்துச்சுனா பட் மேக் ஷூர் அந்த க்ரீஸ் ஏரியாவை தாண்டி இந்த ப்ளூ கலர் வந்து போக கூடாது அண்ட் ஆல்சோ 3/4 தான் இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ அண்ட் பர்பிள் அந்த கிரேடியன்ட் லுக் உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் இந்த அவுட்டர் வீல இன்னும் கொஞ்சம் பர்பிள் கலர் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பென்சில் ப்ரஷ்ல பர்பிள் கலர் எடுத்து என்னோட அவுட்டர் வீயை இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த ஐ முடிச்சாச்சு நான் அந்த ஐ மேக்கப்பையும் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன் ஐ மேக்கப் முடிச்சதும் என் ஃபேஸை வந்து இண்டல்ஜியா ரோஸ் கோல்டு ஆயில் வச்சு நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இந்த ஆயில் பற்றி நான் தனியாகவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அந்த ரிவ்யூ வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன் மேக்கப் கீழே இந்த ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் தென் என் லிப்ஸை வந்து வாடி ஹர்பல் மாய்ஸ்சரைசர் வச்சு நான் நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து மேபிளின் ஃபிட் மீ மேட் போர் ஃபவுண்டேஷன்லேருந்து ஷேட் 3/3/2 எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு அது நல்லா நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் நான் இங்கே வந்து எந்த கலர் கரெக்டர்ஸுமே யூஸ் பண்ணல நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனே வந்து உங்களுக்கு கவரேஜ் வேணும்னா இன்னும் கூட மேலே கொஞ்சம் ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளெண்டிங்க்கு நிறைய டைம்ஸ் ப்ளெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட பேஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப நல்லா வரும்
அண்ட் தென் நான் அதே ஐக்கு அப்ளை பண்ண அதே கன்சீலர் எடுத்து எனக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லலாம் வந்து எனக்கு ஹைலைட் பண்ணணுமோ என் ஃபேஸில், லைக் அண்டர் ஐஸில் என்னோட நோஸ் பிரிட்ஜ் அண்ட் கியூபிட் போ, அதுக்கப்புறம் என்னோட சின், என் ஃபோர்ஹெட், அங்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப அங்கங்கே பேட்சியாக வந்து மேக்கப்பே ரூயின் பண்ணிடும். அண்ட் நான் பேக்கோட கன்சீலர் அண்ட் கரெக்டர் பேலட்லேருந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து என்னோடய நோஸ்க்கு வந்து நான் கான்டூரிங் பண்ணிக்கிறேன், க்ரீம் கான்டூரிங் மாதிரி. ஸோ அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து அந்த க்ரீம் கான்டூரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஜா லைனையும் வந்துட்டு அதே பேக்கில் இருக்க ஒரு டார்க் ஷேட் வச்சு நான் கான்டூராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் பேக்கோட ஹெச்டி ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து என் ஃபேஸை வந்து நல்லா நான் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், ஸோ நான் கம்மியாக தான் பவுடர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபேக் லேஷஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நேச்சுரல் லேஷஸை வந்துட்டு நான் மஸ்காரா, மேப்ளின் கொலாசில் மஸ்காரா வச்சு நான் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னோடய ஃபேக் லேஷஸ் நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் என் வாட்டர் லைனை வந்து மேப்ளின் காஜல் வச்சு அந்த பிளாக் கலர் நல்லா இன்டென்ஸாக தெரிகிற அளவுக்கு என்னோடய வாட்டர் லைனை நான் கோட் பண்ணிக்கிட்டேன் காஜல் வச்சு. அண்ட் தென் அதே ரெவல்யூஷன் பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷேட் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த பிங்க் ஷேடை வந்து என் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஹைக்கு பிங்க் ஷேடையும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஹைக்கு வந்து ப்ளூ ஷேடையும் வந்து நான் காஜலுக்கு கீழே பேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் என் ஃபேக் லேஷும் என்னோடய நேச்சுரல் லேஷும் பிளெண்ட் ஆகிறதுக்கு நான் மஸ்காரா யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபேக் லேஷஸ் மேலேயே வந்து ஐலைனர் கோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது. அண்ட் தென் மேக்கப் செட் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். அண்ட் தென் என்னோடய லிப்ஸ்க்கு வந்துட்டு மேப்ளின் ஒரு நல்ல ஒரு கோரல் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். எனக்கு ஷேட் கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஸோ கிடச்சதுன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தென் ஹைலைட்டருக்கு வந்து மேப்ளின் மோல்டன் கோல்டு ஷேட் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ என் ஃபேஸில், லைக் நோஸ் பிரிட்ஜ் அண்ட் சீக் போன்ஸ், இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் ஐஸ், அங்கெல்லாம் இந்த ஹைலைட்டர் வச்சு என் ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இந்த லுக்குக்கு நான் ப்ளஷ் எதுவுமே யூஸ் பண்ணலை, பிகாஸ் எனக்கு இதுவே ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ளஷ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பிந்தி அண்ட் ஜுவல்ஸ் வச்சு இந்த லுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லுக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லுக்கு வந்து நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு கெஸ்ட் லுக்காக ட்ரை பண்ணலாம். And thanks for watching. I'll get back to you in another video.